இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 34-40 முடிய. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், சதுசேயர்களுடைய சிக்க வைக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் வாயடைக்கும்படியான பதில்களை சொல்லி அவர்களை தன்னுடைய சாமர்த்தியமான பதிலினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வென்று விடுகிறார். இதை பொறுத்து கொள்ள முடியாத பரிசேயர்கள் ஒன்று கூடி இயேசுவிடம் வந்து கேள்வி கேட்கிறார்கள். பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆண்டவர் இயேசுவை பார்த்து, ஏன் இப்படி கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள்? ஏனென்றால் ஆண்டவர் இயேசுடைய போதனை புதியதாக இருக்கிறது, அன்பு போதனையாய் இருக்கிறது, வாழ்வு கொடுக்கும் போதனையாய் இருக்கிறது. எனவே ஏழை எளிய பிள்ளைகளெல்லாம் ஆண்டவர் இயேசுவின் பின்னால் செல்கிறார்கள். அவர் பின்னே வந்த அந்த நோயாளர்களை கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகிறார். உணவின்றி பசியோடு இருக்கிற பொழுது அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார். பாவிகள் என்று எல்லோரும் அவர்களை ஒதுக்கி வைக்கிற பொழுது, நீங்கள் என்னுடைய நண்பர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். இதுவரை எவரும் இப்படி போதித்ததில்லை. அதிகாரம் கொண்ட புதிய போதனையாக, மனிதனேய மிக்க ஒரு போதனையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய போதனை இருக்கிறது. எனவே இயேசுவை எளிய பிள்ளைகள் பின்பற்றுகிறார்கள். அந்த சமூகத்தில் 80% பேர் ஏழை எளிய பிள்ளைகள் தான். ஒரு 20% மக்கள் அதிகாரத்தை கொண்டு இந்த 80% ஏழை எளிய பிள்ளைகளை தங்களுடைய பதவியினால், அதிகாரத்தினால், சட்டத்தினால் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஏழைகளை ஒன்று திரட்டுகிறார். தன்னுடைய அன்பு போதனையினால், விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய சிந்தனைகளினால் இவர்களை ஒன்று திரட்டுகிற பொழுது இந்த பரிசேயர் சதுசேயர் என்னும் அதிகார கூட்டத்திற்கு ஆண்டவர் இயேசுவை பார்த்து ஒரு பயம் வருகிறது. எனவே அவருடைய பெயருக்கு களங்கம் கொண்டு வர வேண்டும், அவரை எப்படியாவது கேள்வி கேட்டு சிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே சிக்கலான கேள்விகளை எல்லாம் கேட்டாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக மதி நுட்பத்தோடு, ஞானத்தோடு அவர்களுடைய கேள்வி கணைகளையெல்லாம் உடைத்து எரிந்து மிக அருமையான ஞானமிக்க பதில்களையெல்லாம் கொடுக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் நம் ஆண்டவர் இயேசுவைப் போல அறிவு ஞானம் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாம் நல்லது செய்கிற பொழுது,
நல்ல சிந்தனைகளை கொடுக்கிற பொழுது, மக்களின் குறிப்பாக ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாய் உழைக்கிற பொழுது, நமக்கு பிடிக்காதவர்கள் என்று சொல்லக்கூடிய நமக்கு எதிராய் செயல்படக்கூடிய நபர்களின் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கும். அவர்கள் நம்மை தாக்குவார்கள், நம்மை முடக்குவார்கள், இப்படியாய் கேள்வி கேட்டு நம் பெயரை கெடுக்க நினைப்பார்கள். நாம் நம் ஆண்டவர் இயேசுவை போல நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவை போல ஞானத்தோடு செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும். முதலிலே இந்த நற்செய்தின் வழியாக நம் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பை குறித்து போதிக்கிறார். இந்த உலகத்திலே அன்புதான் எல்லாம், எல்லாவற்றிற்கும் மேலானது அன்புதான் என்று சொல்லிவிடுகிறார். நாம் எத்தனையோ மறையுறைகளிலே இந்த அன்பை குறித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இப்பொழுது நாம் மறையுறையை கேட்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், ஜெபமாலை சொல்லி ஜெபம் செய்கிறோம், திருப்பலியில் கலந்து கொள்ளுகிறோம், திருத்தலங்களுக்கு வேண்டுதல் வைத்து ஜெபம் செய்கிறோம். எல்லாவற்றையும் செய்துவிட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய பெரிய ஆசீர்வாதம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நாம் அன்பு நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய இதயத்திலே அன்பு நிரம்பி வழிய வேண்டும். நம்முடைய வார்த்தையில், நம்முடைய செயல்களில் அந்த அன்பு நிரம்பி வழிய வேண்டும். இதுதான் இந்த ஜெபத்தின் வழியாய், ஆன்மீக காரியங்களின் வழியாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். நாம் எல்லா ஆன்மீக காரியங்களிலும் ஈடுபட்டு கொண்டு நம்மிடத்திலே வெறுப்பும் கோபமும் பகை உணர்வும் மன்னிக்க முடியாத வரட்டு கௌரவம் மட்டும் இருக்கும் என்று சொன்னால், வீணிலும் வீண், எல்லாம் முற்றிலும் வீணாய் போய்விடும். அதைத்தான் பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 13 மிக சரியாக வல்லமையோடு போதிக்கிறார். அன்புதான் மேலானது. நம்மிடத்தில் உயர்ந்த பதவி இருக்கலாம், அதிகமான பணம் இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், ஆனால் அன்பு இருக்கிறதா? என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை அன்பு செய்யுங்கள். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் அல்லது உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய நபர்கள், அவர்களிடத்திலே, அவர்கள் குடும்பத்தாரிடத்திலே அன்பாய் இருங்கள், கனிவோடு இருங்கள், மனிதநேயத்தோடு இருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதைத்தான் போதித்தார், அதை வாழ்ந்து காண்பித்தார். நாம் இப்படியாய் அன்பை போதிக்கிற பொழுது, வாழ்ந்து காட்டுகிற பொழுது நமக்கு எரிச்சல் கொடுக்கக்கூடிய காரியங்கள் நடக்கலாம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், 70 times 7 மன்னியுங்கள், உங்களுடைய பகைவருக்காய் மன்றாடுங்கள். நம்மிடமிருந்து மற்றவர்கள் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்வு கொடுக்கவே நான் வந்தேன் என்று சொன்ன இயேசுவை, அவருடைய திருவுடலை, இரத்தத்தை உட்கொள்ளக்கூடிய, பருகக்கூடிய நாமும் வாழ்வு கொடுப்பவர்களாயிருப்போம். நம்மை அன்பினால் நிரப்புவோம். இயேசுக்கு புகழ். மரிய வாழ்க. மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய வாரும். எங்களை, எங்கள் வீட்டில் உள்ளவர்களை நீர் ஆசீர்வதியும். இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இயேசு ஆண்டவரே, இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீரே இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு ஆண்டவரே, உம்மை போல அறிவு தெளிவோடும் முன்மதியோடும் ஞானத்தோடும் நாங்கள் செயல்பட நீர் எங்களுக்கு தேவையான அருள் ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. உம்மை போல அன்பு செய்யக்கூடிய அன்பின் இதயத்தை தாரும். எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள், எங்களோடு பணி செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாங்கள் அன்பு செய்யக்கூடிய நல்ல இதயம் எங்களுக்கு தாரும். பல ஆண்டுகளாக மன்னிக்க முடியாமல் இருக்கக்கூடிய நபர்களை மன்னிக்கும் மனநிலையை தார். நாங்கள் பரிவோடு இருக்கவும், இயேசு ஆண்டவரே உமக்கு உகந்த தர்ம காரியங்களில் ஈடுபடவும் நீர் எங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக. இதோ நோயாளர்களுக்காய் ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, தாவீதின் மகனே, இதோ விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இறங்கும், அவர்களை நீரே குணப்படுத்துவீராக. குடி நோய்களிலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தார். எங்கள் தேசத்தை நீர் பாதுகாப்பீராக. ஆண்டவரே, உம்மில் நாங்கள் மகிழ்ச்சியை கண்டுகொள்ளவும், நீர் தரக்கூடிய சமாதானத்தை அனுபவிக்கும்படியாகவும்,
ஒவ்வொரு நாளும் குடும்பமாய் இணைந்து செய்ய ஜபம் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பை உண்டாக்கி தாரும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் கண்ணீரோடும் வேதனையோடும் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதலாய் இருந்தருளும். அவருடைய ஜபம் கேட்டு நீ அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. இறப்பை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் மனப்பக்குவத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே. இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களிலே எங்களோடு இருந்து நீரே எங்களை உம்முடைய பிரசன்னத்தினால் பாதுகாத்து வழிநடத்துவீராக. திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை கைவிட்டு விடாதிரும் ஆண்டவரே. எங்களுக்கு இலைப்பாறுதலை தாரும். நம்பிக்கையை, புதிய நம்பிக்கையை கொடுத்து நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாய் பயணிக்கும்படியாய் எங்களை நீரே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென்.